ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஐடி கனியர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேக்கப்பட்ட புது யூனிட்லாம் வந்துட்டு வெப்பன் ட்ரைவில் பார்த்துடலாம். அது வேஸ்ட் கன்று ட்ராகன் ஊதா அதனால் டபுள் டேமேஜ் சிங்கிள் மேகசினு அச்சரிசி மீன் சேர் வேஸ்ட்டு. இப்போ நமக்கு லெஸ் மோர் டைமண்டு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்துருக்கு, டாப்அப் ஈவெண்ட் இல்லை. அதனால இந்த ஈவெண்ட் வந்துருக்காங்க. 0-50 டைமண்ட் இருந்தால் நீங்கள் 160, 50-150 150 ரூபாய்க்கு பண்ணணும். 100 ரூபாய்க்கு பண்ணணும். 300 மேலே இருந்தால் 400. 520 டைமண்ட் டோட்டலாக கிடச்சிடும். நீங்கள் நம்மக்கிட்ட 17 டைமண்ட் இருக்கனாலும் 120 ரூபாய்க்கு பண்ணாலே 520 டைமண்ட் கிடச்சிங்க. கைஸ் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல்லு ஐக்கானை தொட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க கைஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி தீபாவளியை முன்னிட்டு பழைய மேஜிக் அப்பில் விட்டுருக்கானுங்க கரீனா பசங்க. இவ்வளோ நல்லவனுங்க ஆகிட்டு வரானுங்க. ஓசிலையும் நல்ல ட்ரெஸ் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் ஓசியில் மேஜிக் அப்பில் கொடுக்குறானுங்க. இது ரேர் ஐட்டம் கைஸ். இந்த மந்திரங்கிறது ரேர் ஐட்டம். அதுக்கப்புறம் அந்த வயலட் ஃப்ளேமுங்கிறது ரேர் ஐட்டம். இப்போ பேண்டிட்டுங்கிறது ரேர் ஐட்டம் கைஸ். இதுவும் ரேர் ஐட்டம். இந்த மேஜிக் ட்ரெஸ்லேயே அந்த பேண்டிட்டு, அதுக்கப்புறம் ஜோக்கர் ட்ரெஸ்ஸு. இப்போ டாப் கேம் ஒரு இதில் ஃபஸ்ட்டு ரேர் ஐட்டம்னா ஜோக்கர் தான். மேல் ஜோக்கரு, மேல் ஜோக்கர் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த கிரேசி பேண்டா கீழே எல்லாம் கம்மி தான் கைஸ். நான் நைட் க்ளவுட் தான் சொல்லுவேன் கைஸ். இந்த ட்ரெஸ் அவ்வளோ ஒருத்தாலும் எனக்கு தெரியல. நைட் க்ளவுட் ட்ரெஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அதுவும் வாங்கிக்கலாம். நீங்கள் அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பேண்டிட் வாங்கலாம். இந்த ரெண்டுத்துல தான் நான் வாங்குவேன். ஏன்னா ஒரு மேஜிக் யூப் இப்போ என்கிட்ட இருக்கு. ரொம்ப ஓசியில் கொடுக்கலாம் நான் பேண்டிட் வாங்குவேன் கைஸ். அப்படி இல்லைனா நான் எதை வாங்கினா ஃபீமேல் பட்டன் வாங்குவேன். என்னடா ஃபீமேல் பட்டன்னா வயலட் ஃப்ளேபிள் ட்ரெஸ் பாருங்க, அதான் வாங்கலாம்னு இருக்கேன். சரி, அதுவும் நல்லா ஒரு நாளைக்கு ஒர்க்காக தான் இருந்தது பார்க்குறதுக்காக தான். ஓகே, என்னப்பட்டேன் வாங்கலாம் தான் வாங்க வேணாமாரி யோசிச்சிருக்கேன். இல்லை பேஜிக்கு இப்போ எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்தா 65.3% தான் முடிச்சுட்டு எவ்வளோ பேர் 14ஆம் தேதி தான் டைப் பண்ண முடியும் நமக்கு. ஓகே, போயெல்லாம் உள்ளே போயிட்டு பேண்டிட் பார்க்கலாமா? பேண்டிட்ல அந்த டாப் தாங்க இப்போ வேறு லெவலு. இது என்னன்னா சொல்லுங்க, பேண்டிட்ல டாப் வேறு லெவலு, ஜோக்கரில் மாஸ்க் வேறு லெவலு. வேறு எதுவும் எனக்கு பிடிக்கல ஜோக்கரில். டூவும் ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கு. அப்புறம் இது வந்து பட்டலுக்கு ஐஸ் இங்கே தனியாக போட முடியாது. இதுவும் பட்டலு. சரி, நாம் எதுவாக இருந்தாலும் இதான் வாங்குவோம். நைட் க்ளோன் தான். ஏன்னா நைட் க்ளோன் தான் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. வாங்கியதான் கைப்புள்ள கையாச்சு ரைட்டம். நைட் க்ளோன் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கலாம். ஓப்பன் போய் ஓப்பன் பண்ணி ஐயோ ஒரு மேஜிக் போச்சே. போசியில் கொடுப்பாங்க, அதை வச்சு வாங்கிடலாம். ஓகே, பண்டில் வாங்கிடலாம். ஓப்பன் கொடு. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜோக்கர் தலை வேறு லெவல் இருக்குல்ல. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபுட்பால் டிஷர்ட்டுக்கு சரி, அதுக்கப்புறம் இது ஃபுல் காஸ்டியூம் போட்டுருவோம். இங்கே போச்சு. ஆ, நல்லா இருந்தால் இங்கே இசுக்கு ஜோக்கருக்கு. ஆனால் நமக்கு அந்த இது பிடிக்கல அந்தளவுக்கு. நமக்கு நாம் வச்சுக்கிறது தான் பிடிக்கும் எப்போவுமே. என் பிடிச்ச தலையிட்டணும். சரி, போட்டால் ஸ்கார்ஃப் போட முடியாது கைஸ். அது ஒரு யூஸ் வந்து வேண்டது. இது நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்கார்ஃப் போட முடியாது. இந்த போச்சு. நம்மளோட ஜெஸியை காணுமே. இந்த போச்சு 19 ஜெஸி வந்துச்சு. 7 நம்பர் கொடுத்துருந்தாங்க, 6 லெவலில் இருந்திருக்கும். அதுக்கு போல் வேண்டாங்க. சரி, இந்த ட்ரௌசர் போட்டுக்காங்க. இந்த ட்ரௌசர் ஒன்று ஜாஸ் பண்ணுக்கு போச்சு. இப்போ ஜாஸ் பண்ணுறா வேறு லெவல் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மட்டும் எங்கே இந்த ஷூ போட்டுக்கலாம். இந்த ஷூ சாக்கர் ஷூவோட இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த இதை ஈவெண்ட்டை பண்ணிடலாம்டா. இது பண்ணிடலாம். நமக்கு 160 ரூபாய்க்கு பண்ணணும். எங்கடா டாலரில் கம்மிக்குது, அடப்பாங்களா? 160 ரூபாய் பண்ணி கொடு. ஒன் டே ஏற்கனவே 17 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 137 வந்து நிற்கும் கைஸ். ஓகே, 180 இருக்குது பேலன்ஸு. ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் இருந்துச்சு. ஓகே, எங்கடா காணும் ரெகுலராக வந்துச்சு 137. சரி, பென்டா ஃப்ளிப்பில் முன்னே சுற்றி இருந்தேன். ஒன்று நிமிஷம் கைஸ்.
ஏற்கனவே நேற்றே சுற்றினா நேற்றோட கிளிப்பையும் இப்போ ஆட் பண்ணுறேன் கைஸ். நேற்றோட கிளிப்பு வந்துச்சு கைஸ். என் ஃபஸ்ட்டு இயராக வந்து டைமண்டு இந்த கல் பாக்ஸிங்க நம்ம பர்மனெண்ட்டே ஓசியில் கொடுத்துருக்குது. ஓகே அந்த க்ளோவில் பக்கம்தா இந்த பக்கம்தா இதுலேயும் விடாது. ஏன்னா நான் தானே சுற்றினா எனக்கு தானே தெரியும் இங்கே இங்கே உழைச்சு உள்ளது. ஓகே அந்த இதுதான் அது என்கிட்ட இப்போ கொஞ்சம் எல்லாம் பெயிண்டிங் தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அப்படியே லைட்டாக பெயிண்டிங்கு மாஸ்க் ஸ்கார்ஃப் வந்து அப்படியே பச்சை ஸ்கார்ஃபாக பெயிண்டிங் அடிச்சு விட்டுருக்கானுங்க. அப்புறம் இந்த பேக் பெயிண்டிங்கு இந்த இதை வழக்க மாதிரி பெயிண்டிங்கு வழக்க மாதிரி ஸ்கேட் போர்டு பெயிண்டிங்கு இதுலேயும் ஒன்று விடுதாது அட போகையா அப்படின்ட்டு வந்துட்டு வேறு ஐட்டமும் கடைசியில் தான் இருக்குது. அந்த பேராசூட்லாம் வேறு ஐட்டமே இல்லை கைஸ். ஆனால் சாப்பிடுவாங்க அதுவும் 100 டைமண்ட் பண்ணி வேறு அஞ்சு அஞ்சு எஃப்எஃப் டோக்கன் கொடுத்துட்டாங்க. டைமண்ட் ஓகே ஃபஸ்ட்டு 100 கொடுத்துடலாம் என்ன கிடைக்குது. ஓகே ஓகே பரவாயில்ல குறைச்சி தான். ஓகே இதில் அடப்பாவிங்களா இது அஞ்சு எஃப்எஃப் டோக்கனாக மாற்றி கொடுத்துட்டாங்க போங்கடாடே. இதில் பேக் ஐயோ ஸ்கார்ஃபு ஸ்கார்ஃப் வேணும் கைஸ். இந்த நூலில் ஸ்கார்ஃபு ஓகே போடு வேறு லெவல் போடு தகிட தகிட மூமெண்ட்டு வேறு லெவல் கைஸ் வேறு லெவல். சரி சுற்றலாமா வேணாமட்டு யோசிச்சேன். சரி சுற்றிடலாம் எடுத்து 100 டைமண்ட் ஆண்டுக்குள்ள ஆவாலே அதுக்கப்புறம் எடுங்க நம்ம விட்டுட்டு பற்றி சுற்றிடலாம். ஓகே சீக்கிரம் ஒரு டைமண்ட் எல்லாம் கரைஞ்சி போச்சு. நம்ம பெட்டு மட்டும்தான் எப்படி பண்ணுது டைமண்ட் கரைஞ்ச உடனே பெப்பர் பண்ணிட்டு ஸ்டாஃபு போட்டால் இன்னும் மூஞ்சியை போட முடியாது. அப்போ மூஞ்சி அடப்பா வீட்டில் ஸ்டாஃபு வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக இந்த முடிவு நமக்கு செட்டே ஆகலை. நம்ம தொப்பியவே பொறுக்கலாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். பக்கத்துக்கு சீரியஸாக சரி நானும் என்னோட வாலெட்டில் காமிச்சுக்கிட்டே இருந்தேன் போய் பார்த்தேன் எஃப்எஃப் டோக்கனே 45 50 வந்துடுச்சு. அடப்பாவீங்களா சரி ஆர்மரியில் போல இங்கே இருந்தமோ காமிக்கலாம் கிரனேட்ஸில் போனால் என்ன கிரனேட் இருக்குன்னு பார்த்தா இது கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே கைஸ் இந்த க்ளோவல் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை விட நமக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தான் வந்துட்டு அந்த பெட்டு க்ளோவல் இன்னும் நமக்கு வரல. அப்புறம் இந்த பேக்கும் ஒர்க்காக தான் இருக்குது. ஆனால் அந்த பைரட் பேக்கை விட இது கம்மி தான் சொல்லுவேன் நான். இதுக்கப்புறம் இதை பாருங்க கைஸ் இதுவும் நான் இதுவும் நம்பிக்கிறேன். இதுக்கும் இதுக்கும் என்ன இது இது கொஞ்சம் கலர் டிக்காக இருக்கா கீழே அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கா அவ்வளோதான். சரி எக்யூப் பண்ணிக்கலாம். பேராசூட்டு பேராசூட்டுன்னு ஒன்று இதே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். இதான் உனத்தையும் காணாமேனு போய் பார்த்தா அது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நடப்பாவீங்களா நானும் ஃபஸ்ட்லேருந்து தேடிட்டு வரேன் எதிரா 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 அப்புறமேட்டா பார்த்தா இந்த கர்மம் தான். ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.